குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு த ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் கால் பண்ணி கேட்டு பயன் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444-9-6-9-4-4. இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் கவிதா வந்திருக்காங்க. அவங்கள ஃபஸ்ட் நிகழ்ச்சி வெல்கம் பண்ணலாம். வணக்கம் மேம். வணக்கம். சர்மத்தை பற்றி பல முறை நம்ம நிகழ்ச்சியில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பல பேர் சர்மம்ன்றது ஒரு அழகு சார்ந்த விஷயமா தான் பார்க்குறாங்க. நல்லா ஃபேராக இருக்கணும், எந்த விதமான கரும்புள்ளிகளும் இல்லாமல் இருக்கணும், பருக்கள் இல்லாமல் இருக்கணும், சொரியாசிஸ் இந்த மாதிரி எந்த நோய்களும் இல்லாமல் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதை தாண்டி சர்மத்தோட பயன்பாடு உடலுக்கு அது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது பல பேருக்கு புரிய மாட்டேங்குது. ஜென்ரலாக சர்ம பாதுகாப்பு அப்படின்றத பற்றி இன்னைக்கு பேசலாம் மேம். ஓகே. இப்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள்லேயே மிக பெரிதான ஒரு உறுப்பு வந்து தோல் தான். அது வந்து பார்த்திங்கன்னா ஆண்களை விட பெண்களுக்கு வந்து அந்த மீட்டர் வந்து கம்மியாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த தோல்னால என்னென்ன நமக்கு பயன்பாடு இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே வேர்வை வழியாக வெளியேறுது. ஸோ நம்ம தோள்களில் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான துவாரங்கள் இருக்குது. ஸோ அதன் மூலிமா வந்து உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம தோள்களில் பார்த்திங்கன்னா ரோமங்கள் இருக்குது. எதுக்காக அப்படின்னா, நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சர், நம்மளோட உடல் வெப்பநிலையை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த தோலில் வந்து ஒரு பிசுபிசுப்பு தன்மை வந்து எப்பவுமே இருக்கணும் அப்படின்றதுக்காக இயற்கையாகவே வந்து கடவுள் வந்து அமைத்த ஒரு அமைப்பு, அது வந்து ஒரு செபேஷியஸ் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாகவே வந்து அந்த எண்ணெய் பிசுபிசுப்பு தன்மை இருக்கிறதுனால தோலோட ஆரோக்கியம் வந்து நமக்கு நார்மலாக இருக்குது. இப்போ வந்து பொதுவாக வந்து இப்போ தோல் வியாதிகள் வராமல் தடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து எண்ணெய் தேய்த்து தலை குளிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. ப்ளஸ் அது கூட வந்து ரத்தம் வந்து சுத்தமாக வச்சுக்கணும். ரத்தம் வந்து பியூரிஃபை பண்ணணும், அப்போ தான் ஒரு பர்மனெண்ட்டாக வந்து ஒரு நோயை குணப்படுத்துகிறோம் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்ருக்கோம். அப்போ வந்து அசுத்த ரத்தம்னா என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம பாடியில் வந்து ரத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா செல்கள், மினரல் சால்ட்டு, குளுக்கோஸ், ப்ரோட்டீன், ஃபேட்டி ஆசிட், இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ரத்தத்தில் வந்து இருக்கும். அது எல்லாமே வந்து நார்மல் லெவல்லே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு பிளட்டு, சுத்தமான ரத்தம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோட ரேஷியோ வந்து மாறும்பொழுது மினரல் சால்ஸோட தன்னோட லெவல் விட அதிகமாக இருக்கிறது, ஃபேட்டி ஆசிட் வந்து அதிகமாக இருக்குது, ஹார்மோன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும்பொழுது தான் நம்ம அசுத்த ரத்தம் அப்படின்னு சொல்லுவோம். ப்ளஸ் அது கூட வந்து நிறைய வைரஸ் அண்ட் பாக்டீரியல் இருக்கிறதுனாலையும் அசுத்த ரத்தமாக நமக்கு மாறுது. ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம இந்த ரத்தத்தை வந்து நார்மலாக இருக்கக்கூடிய அந்த எல்லா கண்டென்ட்டையும் வந்து நம்ம நார்மலாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு தோல் வியாதிகள் வராமல் பார்த்துக்கலாம். இப்போ தோல் வந்து எதுக்கெலாம் யூஸ் ஆகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நமக்கு தொடு உணர்வு வலிகள் வந்து நம்ம உடம்புல வந்து எந்த ஒரு பகுதியில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நமக்கு தோல் மூலியமாக தான் வெளியே காமிக்குது. இப்போ ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வந்து பிரச்சனை அப்படின்னா நமக்கு அந்த வலிகள் மூலியமாக வெளியே காட்டுது. தொடு உணர்வை வந்து நமக்கு ஃபீல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருந்தாங்கன்னா நமக்கு கை காலெலாம் வந்து மதமதப்பு, குத்துற மாதிரி ஒரு ஃபீலிங், இது எல்லாமே நமக்கு தோலில் தான் வெளி காமிக்குது. ஸோ தோள்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உடலில் வந்து நம்ம ஒரு முக்கியமான ஒரு உறுப்பு, அதை வந்து பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, வாரத்தில் ஒரு முறை தோள்களில் ஃபுல்லாகவே வந்து எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிறது அவசியம். ஸோ எண்ணெய் தேய்க்கும் போதும் பார்த்திங்கன்னா மசாஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. எதுக்காக மசாஜ் பண்ணோம் அப்படின்னா, ரத்த ஓட்டத்தை வந்து அதிகப்படுத்தணும். எதுனா நம்ம தோள்களில் வந்து பார்த்திங்கன்னா நர்வ் எண்டிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது எல்லாமே வந்து சர்க்குலேஷன் நார்மலாக இருந்தாலே நமக்கு ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எதுவும் வராது. ப்ளஸ் அந்த ஸ்கின் டோனும் வந்து உங்களுக்கு நார்மலாக இருக்கும். அதனால் வாரத்தில் ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும். தண்ணி வந்து 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இது கூட இப்போ பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து நிறைய நம்ம கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ குறிப்பாக வந்து எப்பவுமே வந்து ஃபேராக இருக்கணும், ரொம்ப க்ளோயிங்காக இருக்கணும், ஸ்கின் வந்து எப்பவுமே வந்து நல்ல கலராக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய ரசாயன பொருட்கள் கலந்த க்ரீம்கள், சோப்புகள் எல்லாமே யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த கெமிக்கல் சோப்ஸில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நிறம், மனம், அதுக்கப்புறம் நுரை, இதெல்லாம் வரத்துக்காக நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை கொண்டு நம்ம குளிக்கிறது மூலிமா என்ன ஆகும்னா, அந்த தோள்களில் வந்து ஒரு வறட்சித்தன்மை ஏற்படும். ப்ளஸ் அது கூட வந்து நம்ம யூஸ் பண்ணுற க்ரீம்ஸ்னால என்ன இருக்கும்னா, அந்த துவாரங்கள் எல்லாமே அடைப்பு ஏற்படுறோம். அடைப்பு ஏற்படும் பொழுது நமக்கு கழிவுகள் வந்து வெளியேறாது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கலர் கொடுக்கக்கூடிய க்ரீம்ஸ் அப்படின்னு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, நமக்கு தோலில் வந்து கலர் கொடுக்கக்கூடிய அந்த மெலனோசைட்ஸ் அப்படிங்கிற ஒரு செல்லை வந்து டோட்டலாக அழிக்க ஆரம்பிச்சிருது.
ஸோ அந்த நம்ம டிஎன்ஏல வந்து என்ன கலர்ஸ் இருக்கோ, நம்ம அப்பா அம்மா என்ன கலரில் இருக்காங்களோ அந்த கலர்ஸ் தான் நமக்கு கொடுக்குது. ஸோ இப்போ வந்து கலர் டோட்டலாக சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா அந்த செல்களோட செயல்பாட்டை வந்து கம்மி பண்ணுறதுனால அது வந்து வெள்ளை நிறமாக மாறிடுது. அதான் நம்ம கலர் ஆகிட்டோம், நம்ம ஃபேர் ஆகிட்டோம்னு நினைக்கிறோம். ஸோ அது வந்து நம்ம உடலையே இருக்கக்கூடிய செல்கள் வந்து நம்மளே வந்து அழிச்சிட்ருக்கோம் அப்படிங்கிறது யாருக்குமே தெரிகிறது இல்லை. ஸோ அதனால் ரசாயனம் இல்லாத சோப்புகள் ப்ளஸ் வந்து ஷாம்பூஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். மெயினாக வந்து குளியல் படி கொண்டு நம்ம குளிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. அது கூட வந்து இப்போது நிறைய வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாருமே ட்ரெஸ் எல்லாமே ரொம்ப டைட்டாக வந்து போட்டுட்ருக்கோம், அதுவும் வந்து ஸ்கின்னை வந்து அஃபெக்ட் ஆகும். அதனால் வந்து சுத்தமான வந்து பருத்தி ஆடை கொண்டு நம்ம அன்றாடம் வந்து யூஸ் பண்ணுறது, குறிப்பாக வந்து உள்ளாடைகள் வந்து காட்டனில் வந்து இருந்தால் ரொம்பவே அவசியமாக இருக்கும். ஸோ இப்போ ஒன்ஸ் இந்த தோல் நோய் வந்துருச்சு அப்படின்னா யாருமே கவலைப்பட வேண்டாம், மூலிகை மருந்து கொண்டு கண்டிப்பாக 100% குணப்படுத்த முடியும். ஓகே மேம், தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்க, உங்க பேர் என்ன? மேம் என் பேர் உமாண்டுங்க. மேம் எங்க இருந்து கால் பண்றீங்க? உமா, நான் கர்நாடகால இருந்து கால் பண்ணின இருக்கங்க மேம். ஓகேமா, இப்ப யாருக்காக மக்கே தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தாங்க மேம், எனக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு. ஓகேமா, உங்களோட கேள்வியை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம்மா. வணக்கங்க மேம், சொல்லுங்க. மேம் எனக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு, இந்த கையில கால்ல வந்து ஒரு பிளாக்கா டாட்ஸும் இருக்குங்க மேம். ஓகேமா, அந்த பிளாக் டாட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வெயில்ல எதனா நடந்தோம்னாக்கா அப்படியே ரெட்டிஷா மாறிடுதுங்க மேம். ஓகே, தோல் மாதிரி உரியுதுங்களா? உரியுது மேம். ஓகே, ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து சோப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது முற்றிலும் தவிர்க்கணும். மலச்சிக்கல் இருக்கா உங்களுக்கு? இருக்குங்க மேம். ஓகேம்மா, ஸோ டெய்லி வந்து நீங்கள் ஒரு 2 லிட்டர்லேருந்து 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறது ரொம்ப அவசியம். இந்த தோல் பிரச்சனைகளுக்கு நீங்கள் குறிப்பாக வந்து ஒரு 3 மாத காலம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்கும். ஸோ நீங்கள் குளியல் பொடி வந்து நீங்கள் வீட்டிலே கூட ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து நாட்டு மருந்து கடையில் வெட்டி வேர், கார்போக அரிசி, கருஞ்சீரகம், கடலை மாவு, பச்சை பயிறு, கஸ்தூரி மஞ்சள் இது எல்லாமே நீங்கள் பொடி பண்ணி நீங்கள் குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. முறையாக வந்து ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணோம். பெங்களூர் அண்ட் ஒசூர் இந்த 2 இடத்துலையும் எங்களோட ஆர்ஜர் பிரான்ச் இருக்குது, நீங்கள் அங்கே போய் பாருங்கம்மா, கம்ப்ளீட்டாக கியூர் பண்ணிக்கலாம். ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா, தொடர்ச்சியாக பேசலாம். நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க, உங்க பேர் என்ன? சங்கரி மேடம். கொஞ்சம் சத்தமா பேசலாமா? எங்க இருந்து கூப்பிடுறீங்க? திண்டிவனத்துல இருந்து கூப்பிடுறேன் மேடம். ஓகே சங்கரி, இப்ப யாருக்காக மக்கிட்ட தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம் பேசணும். உங்க வயசு என்னமா? 22 மேடம். ஓகே, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் சங்கரி, சொல்லுங்க. 2 வருஷமாவே இந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது, மேல ஃபுல்லா ஒரு மாதிரி ரெட் கலர்ல பேட்ச் பேட்சா வந்திருக்கு மேடம். ஓகேமா, அது அரிப்பு இருக்கும் போது சொரிஞ்சா அப்படியே மேல ஃபுல்லா பரவுது, தண்ணி வடியுது மேடம். அதுல இருந்து தண்ணி வடியுது? ஆமா மேடம். ஓகேமா, என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க இப்போ? இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துக்கிட்டா, ஒரு லோஷன் மாதிரி கொடுத்தாங்க. ஓகே, அது தடவை தடவை அப்படியே அங்கங்க அப்படியே பரவிட்டே இருக்கு மேடம். ஓகேமா, வேற ஏதாவது தொந்தரவுகள் இருக்கா? சளி அடிக்கடி பிடிக்குமா? ஆமா மேடம், சளி அடிக்கடி பிடிக்குது மேடம். ஓகேமா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த ரெண்டுக்குமே, ஃபஸ்ட்டு வந்து ஸ்கின்னுக்குமே லங்ஸுக்கும் நமக்கு தொடர்பு இருக்குது. ஸோ லங்ஸ்லோட இன்ஃபெக்ஷன் அதிகமாக இருந்தாலும் நமக்கு ஸ்கின்ல வந்து வெளிக்காட்டும். இப்போ உங்களுக்கு நீர் மாதிரி வடியுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு 2 லிருந்து 3 மாத காலம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து தோலில் இருக்கக்கூடிய கழிவுகளும் வந்து வெளியேற்றணும். இப்போ நீர் வடிஞ்சிட்ருக்கு அப்படின்னா அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வெளியில் க்ரீம் இல்லைனா டேப்லெட் இதெல்லாம் எடுக்கிறது முற்றிலும் தவிர்க்கணும். ஸோ அந்த வடிகிற நீர்கள் எல்லாமே வந்து அது கம்ப்ளீட்டாக வந்து ட்ரெயின் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சோப் யூஸ் பண்ணுறது அவாய்ட் பண்ணிவிடுங்க. குளியல் பொடி வச்சு நீங்கள் குளிக்கணும். டெய்லி 1 மணி நேரம் வெயிலில் நில்லுங்க. உங்களுக்கு வந்து மிளகு 4 மிளகு 2 வெத்தலை இது வச்சு நீங்கள் நடு காம்பு எல்லாமே எடுத்துகிட்டு நீங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறமா டெய்லி வந்து நல்லா சவிச்சு உமிழ்நீரோட உள்ளே முழுங்குங்க. உங்களுக்கு வைரல் அண்ட் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருந்தால் எல்லாமே இதிலே சரியாயிடும். இருந்தாலும் ஒரு 3 to 4 months நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது அவசியம். ஏன்னா அந்த நீர் வடியுறது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கெட்ட நீர்கள் வந்து உடலில் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தால் மட்டும்தான் ஸ்கின் வழியாக நமக்கு ரப்சர் ஆகி வெளியில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது நல்லது. ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பாருங்கள், கண்டிப்பாக குணப்படுத்திடலாம்.
ஓகேம்மா, தேங்க் யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க, உங்க பேர் என்ன? வணக்கம் மேம், என் பேர் மகேஸ்வரி. எங்கிருந்து கால் பண்றீங்கம்மா? திருநெல்வேலியிலேருந்து கால் பண்றேன் மேம். ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? அம்மாக்காக கேட்கணும் மேம், ஸ்கின் ப்ராப்ளம்க்கு. ஓகே, அவங்களோட வயசுமா? அவங்களுக்கு 48 ஆகுது மேம். ஓகே, டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, பேசலாம். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங், சொல்லுங்க. அம்மாக்காக கேட்கணும் மேம். சொல்லுங்கம்மா. ஒரு 2 மந்த்ஸாக ஸ்கின் ப்ராப்ளம் இருந்துச்சு. ஓகே. ஒரு பிளாக் கலரில் ரவுண்டாக மார்க் மாதிரி அண்டர் ஆர்ம்ஸ்லேயும் ஸ்டொமக்லேயும் இருந்துச்சு. ஓகேம்மா. இப்போ ரொம்ப அதிகமாக ஊரல் இருக்கிறதுனால டாக்டர்கிட்ட வெளியில் காட்டினோம். ஓகே. அது வந்து என்ன மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம் பக்கத்துக்கு டெஸ்ட் எடுக்க சொல்லியிருந்தாங்க, அது படர் தாமரைன்னு சொல்லி பாசிட்டிவ் வந்திருக்கு மேம். ஓகேம்மா. அதுக்கு இப்போ என்ன பண்ணலாம் மேம்? கண்டிப்பாகம்மா, இதுக்கு படர்தாமல்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு இன்டெஸ்டைன் வந்து கிளென்ஸ் பண்ணணும். அது கிளென்ஸ் பண்ணால் மட்டும்தான் இவங்களுக்கு அந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த படர்தாண்மையோட வந்து சைஸ் வந்து கம்மி ஆயிட்டே வரும், நார்மல் ஸ்கின்னுக்கு கொண்டு வந்துடலாம். ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் மறையிற மாதிரி இருக்கும், அடுத்து மறுபடியும் வர ஆரம்பிச்சிடும். என்ன காரணம்னா, நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி பிளட் வந்து பியூரிஃபை பண்ணும். கண்டிப்பாக நம்ம எடுக்கக்கூடிய மாத்திரைகளாக இருந்தாலும் வெளியில் அப்ளை பண்ணுற ஆயின்மெண்ட்ஸாக இருந்தாலுமே நமக்கு வந்து சிம்டமேட்டிக்காக ரிசல்ட் கொடுக்கும். மற்றபடி பர்மனெண்ட் ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னா கண்டிப்பாக பிளட் வந்து பியூரிஃபை பண்ணணும். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த படர் தாமரை வந்து கண்டிப்பாக ஒரு சில வந்து என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா லைஃப் லாங் இருக்கும் அப்படின்ற மாதிரி, கண்டிப்பாக இது 100% குணப்படுத்திடலாம். மூலிகை மருந்துகள் நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். உங்களுக்கு வந்து நாட்டு மருந்து கடையில் சிவனார் வேம்பு கிடைக்கும். சிவனார் வேம்பு, சுக்கு, மிளகு, திப்பிலி, கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய், இது எல்லாமே வந்து சம அளவு எடுத்துக்கோங்க. இது எல்லாமே 5-5 கிராம் எடுத்துக்கோங்க. சிவனார் வேம்பு வந்து 15 கிராம். நல்லா பொடி பண்ணிட்டு 5 கிராம் காலையில் வெந்நீரில் உணவுக்கு முன்னாடி கொடுத்துக்கிட்டே வாங்க. இது கூட வந்து கண்டிப்பாக நாங்கள் ஒரு பேஸ்ட் வந்து ஒன்று கொடுப்போம். அதை அப்ளை பண்ணும்பொழுது உங்களுக்கு அந்த கலர் சேஞ்சஸ் நல்லாவே தெரியும். ப்ளஸ் அவங்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளும் வெளியேற்றதுக்கு மருந்து கொடுப்போம். இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது நல்லது. ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது டாக்டர் ஆன் கால். வெல்கம் பேக் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். தொடர்ச்சியா பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ மேடம், குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? குட் மார்னிங் மேம், என் பேர் வந்து மகேஸ்வரி மேம், நாங்க கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறோம். ஓகே மகேஸ்வரி, இப்ப யாருக்காக மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தாங்க மேம். உங்க வயசுமா? எனக்கு வயசு 31 ஆச்சு மேம். உங்களோட கேள்வியை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. மேடம், எனக்கு வந்து தொப்புளுக்கு மேல வந்து லைட்டா வீங்கின மாதிரி இருக்குங்க மேம், ரைட் சைடுல. ஓகேம்மா. அது என்னன்னு சரியா தெரியலங்க மேம். எனக்கு வந்து இந்த ஜாயின்ட் பெயின் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டேப்லெட் சாப்பிட்டு இருக்கிறேன். ஓகே. அது அவங்க வந்து வயிறு வலி லைட்டா இருக்குங்க மேம், அது என்னன்னு எனக்கு சரியா தெரியல. ஓகேம்மா, உங்களோட வயது என்ன சொன்னீங்க? 31ங்க மேம். ஓகே, உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? எனக்கு ஒரு பொண்ணு இருக்குங்க மேம், வயசு 8 ஆச்சு மேம். ஓகே, நார்மலா சிசேரியன்? ஆ, நார்மல் டெலிவரி தான் மேம். ஓகே, weight நிறைய எடுப்பீங்களா? weight நிறைய தூக்குவீங்களா? ஆ, ஆமாங்க மேம், தூக்கிட்டு இருந்தேங்க மேம். அப்புறம் தான் ஜாயின்ட் பெயின் இந்த மாதிரி முட்டி வலி எல்லாம் வந்ததுனால அதுக்கு அப்புறம் இப்ப ஒரு 3 மாசமா weight அதிகமா தூக்கலங்க மேடம். ஓகேம்மா, இப்போ உங்களுக்கு இருக்க ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா ஹெர்னியா அப்படின்னு சொல்லுவோம், குடல் இறுக்கம், அதாவது அம்பிலிக்கல் ஹெர்னியா நீங்க சொல்றது. ஸோ இது பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து வெயிட் ரொம்ப அதிகமாக தூக்குறாங்களோ, குறிப்பாக வந்து பெண்களுக்கு அந்த பிரசவ நேரத்தில் ரொம்ப வந்து நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி நம்ம டெலிவரி பண்ணுறதுனாலையும் இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போது நீங்கள் வந்து இப்போது இனிமேல் வந்து நீங்கள் வெயிட் தூக்குறதெல்லாம் வந்து முற்றிலும் தவிர்க்கணும்.
ஸோ உங்களோட அந்த குடல் இறக்கம் வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத பாக்குறது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே இருக்கு அப்படின்னா வர்ம சிகிச்சையிலே வந்து நம்ம இதை நார்மல் கொண்டு வந்துடலாம். ஸோ இப்போ அந்த நம்ம உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாமே வந்து கவர் பண்ணுறதுக்கு ஒரு அப்டோமினல் வால்வ் அப்படின்னு சொல்லுவோம். அது அந்த கவர் வந்து உங்களுக்கு லைட்டாக வந்து ப்ரெஷர் கொடுக்கறதுனால உங்களுக்கு அந்த ஜவ்வு வந்து கிழிய ஆரம்பிக்கும். அப்போ உள்ள இருக்கக்கூட குடல் வந்து நமக்கு வெளியில வருது. அதான் வந்து நமக்கு வெளியில பார்க்கும்போது உங்களுக்கு அந்த வீக்கம் வலி எல்லாமே ஏற்படுது. ஸோ இது வந்து வர்ம சிகிச்சை மூலயமா நம்ம ஒரு ஆரம்ப காலத்திலேயே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நார்மல் கொண்டு வந்துடலாம். அப்படி இல்லை அப்படின்னா அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் வந்து என்னங்கிறது நம்ம கண்டிப்பாக நீங்கள் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. உங்களுக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா பிரண்டை வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிரண்டை வந்து வாரத்தில் ஒரு 3 நாள் வந்து நீங்கள் துவையலாகவோ இல்லைனா வந்து நீங்கள் பொடியாகவோ நீங்கள் எடுத்துக்கலாம். அது என்ன ஆகுனா குடலை வந்து நார்மலாகவே வந்து உங்களுக்கு உள்ளே வந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த பிரண்டை வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளஸ் வந்து ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் உங்கள் ஊர்லேயே இருக்குது கோவையில். நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்னு சொன்னால் நாடி பரிசோதனை செய்து பார்த்து உங்களுக்கு அந்த வயிற்று பகுதியில் வந்து பரிசோதனை செய்து உங்களோட வலியோட வீரியம் வந்து எந்த அளவுக்கு இருக்குது, ரொம்ப பிரச்சனை வந்து அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா அப்படிங்கிறத மருத்துவர்கள் வந்து பரிசோதனை செய்து பார்ப்பாங்க. ஏதாவது ரிப்போர்ட்ஸ் வச்சுருந்தாலும் நீங்கள் எடுத்துகிட்டு போய் பார்க்கலாம். ஸோ இது வர்ம சிகிச்சையிலே நீங்கள் 100% குண பண்ண முடியும்னா நீங்கள் இப்போ ஸ்டார்டிங்லேயே நீங்கள் போய் காமிச்சிடுங்க. அப்படி இல்லைனா டாக்டர் என்ன ஆலோசனை சொல்கிறாங்களோ அது பிறகு ஃபாலோ பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங் டாக்டர். இணைப்பில் தாமா இருக்காங்க, சொல்லுங்க உங்க பேர் என்ன? ஆயிஷா. எங்கிருந்து கால் பண்றீங்க ஆயிஷா? கும்பகோணம். ஓகே ஆயிஷா, இப்ப யாருக்காக மக்கள் தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் கேக்குறேன், பேசுங்க மேடம். ஓகே, உங்க வயசுமா? வயசு 42. உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம், சொல்லுங்கம்மா. எனக்கு சுகர் வந்து ஒரு 2-3 வருஷமா இருக்குங்க டாக்டர். எனக்கு ஓகேமா, அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன், மருந்து மாத்திரை சாப்பிட்டு இருக்கேன். சரி, திடீர்னு பாத்தீங்கன்னா அடிக்கடி உடம்பு அப்படியே டல் ஆயிடுது. ஓகே, ஆனா வேறு வந்து அதிகமா வேர்த்துக்கிட்டே இருக்குங்க டாக்டர். எனக்கு திடீர்னு பாத்தீங்கன்னா அப்படியே உடம்பு கபகபனு ஹீட் ஆகும், அப்படியே வேர்த்து வேர்த்து விடும், படபடன்னு வரும், திரும்ப தானாவே ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். ஓகேமா, உங்களோட ப்ராப்ளம் எனக்கு இருந்துகிட்டு இருக்கு, ரொம்ப உடம்பு அடிக்கடி ஹீட் ஆகுது. மாத்திரைகள் எடுக்கும் பொழுது இப்ப உணவு வந்து நீங்க சரியா எடுக்காம நீங்க மாத்திரைகள் போடும் போது லோ சுகர் ஆயிடும். லோ சுகர் ஆகும் போது நீங்க சொல்ற மாதிரி இந்த வேர்வை, படபடப்பு, ஒரு சில டைம்ல மயக்கம் கூட வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ எப்பவுமே வந்து சுகர் லெவல் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப அவசியம். பசிக்கும் பொழுது சரியான நேரத்தில் உணவு எடுத்துக்கோங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய மாத்திரைகளும் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்குது. இது கூட வந்து உங்களுக்கு இரத்த கொதிப்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதும் ஒரு முறை பார்த்துக்கணும். ஏன்னா பிபி அண்ட் சுகர் இது ரெண்டுமே வந்து நமக்கு கொஞ்சம் ஒரு வேரியேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உடம்புல கண்டிப்பாக இது மாதிரி சடனாக ஒரு சிம்டம்ஸ் வந்து நம்ம காமிக்கும். ஸோ அதை நார்மலாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் சொல்லக்கூடிய இந்த பிளட் சுகர் லெவல் வந்து நார்மலுக்கு இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்கள் உணவு முறை வந்து டோட்டலாக மாற்றணும். ஒரு நாளைக்கு வந்து 2 வேளை வந்து சிறுதானிய உணவுகள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த 1 வேளை மட்டும் நீங்கள் அரிசி சார்ந்த உணவை எடுத்துக்கலாம். அதுவும் வந்து நீங்கள் குக்கர் ரைஸ் வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. நம்மளோட லைஃப் ஸ்டைல் தான் வந்து நமக்கு வியாதிகள் வரத்துக்கு ஒரு முக்கிய காரணம். அதனால் நீங்கள் உணவு முறையை மாற்றிக்கிட்டீங்க, ஒரு மைண்டு வந்து வாக்கிங் மாதிரி போகணும், பகல் நேரத்தில் வந்து தூங்குறத முற்றிலும் தவிர்க்கணும். உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் சீந்தில் பொடி, கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஆவாரம் பூ இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஈக்குவலாக பவுடர் பண்ணிவிட்டு 5 கிராம் மட்டும் வெந்நீரில் எடுத்துக்கிட்டே வாங்க. இந்த ஆவாரம் பூவும் சீந்தில் பொடியும் உங்களுக்கு சுகர் லெவலுக்கு நல்லா உங்களுக்கு கண்ட்ரோல் கொண்டு வந்துடும். உணவு முறையில் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இந்த படபடப்பு, வேர்க்கிறது, மயக்கம், தலை சுத்தல் இது எல்லாமே முற்றிலும் தவிர்த்துடலாம். ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? ஆ, என் பேர் நீலாவதி, விழுப்புரத்துலேருந்து கால் பண்ணுறேன் மேம். ஓகேம்மா, இப்போ யாருக்காக மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? ஆ, எனக்காக தான் மேம் பேசணும். 25. ஹலோ, பேசலாமா? உங்கள் வயசு? பேசணும். உங்கள் வயசுமா? ஆ, 25 ஆகுது மேம்.
பேசலாம். வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் மேடம். கால் பகுதி எல்லாம் வந்து கருப்பா கடி மாதிரி இருக்கு மேம், அரிப்பெல்லாம் அதிகமா இருக்கு. சரிம்மா. அந்த தோசை வந்து பாத்தீங்கன்னா கருப்பா இருக்கு மேம் கால் எல்லாம். ஓகேம்மா, உங்களுக்கு அரிப்பு ரொம்ப அதிகமா இருக்கா? அரிப்பு அதிகமா இருக்கு மேம். ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து என்ன ஃபாலோ பண்ணணுன்னா, மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும். ஒரு நாளைக்கு வந்து இரண்டு முறை வந்து மலம் கழிக்கிறது எஸ்பெஷலி வந்து ஸ்கின் பேஷண்ட்டுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஒரு நாள் வந்து ஒரு ரெண்டு முறை மோஷன் பாஸ் பண்ணலாம் அப்படின்னா ஸ்கின்னோட தாக்கம் அடுத்த நாள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், அரிப்புகள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு முறை நீங்கள் மோஷன் போகிறது ரொம்பவே முக்கியமாக இருக்குது. அதுக்கடுத்து வந்து நீங்கள் சோப் யூஸ் பண்ணுறது முற்றிலும் தவிர்க்கணும். எதுக்காக இது சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம இயற்கையாகவே நமக்கு தோலில் வந்து ஒரு எண்ணெய் பசை வந்து நமக்கு சுரக்க ஆரம்பிக்கும். இந்த சோப் யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக அந்த பிசுப்பிசுப்பு தன்மை வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ப்ளஸ் வந்து இப்போ உங்களுக்கு இருக்க பிரச்சனைக்கு ஆல்ரெடி வந்து உஷ்ணம் அதிகமாக இருக்கிறதுனால ஸ்கின்லேயும் வந்து உங்களுக்கு பிளவு ஏற்படும். ஸோ உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் பரங்கிப்பட்டை மூலிகை கிடைக்கும். இது வந்து சோரியாசிஸ்க்கு ஒரு அருமருந்து அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அது ஒரு 5 கிராம் மட்டும் நீங்கள் வெந்நீரில் காலையிலையும் நைட்டும் 2 வேளை எடுத்துக்கோங்க. தோல் வந்து வறட்சி ஆகாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சுத்தமான செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் வந்து நீங்கள் ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். இது கூட வந்து முறையாக ஒரு 3 to 4 months மட்டும் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது அவசியம். மன அழுத்தம், டென்ஷன், ஏதாவது டிப்ரெஷன், இல்லை அடிக்கடி கோவப்படுவீங்க, இது மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா முற்றிலும் நீங்கள் தவிர்க்கணும். ஏன்னா இது வந்து மன அழுத்தம் சார்ந்த ஒரு தோல் நோய் தான். அதனால நீங்கள் ஒரு 80% வந்து இந்த யோகா, மெடிடேஷன் இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ யாரெல்லாம் வந்து யோகாசனம், பிராணாயாமம், அதாவது மூச்சு பயிற்சி இதெல்லாம் பண்ணுறாங்களோ எந்த ஒரு வியாதிகளுமே இல்லாமல் இருக்கலாம். ஸோ அந்த காலத்தில் வந்து சித்தர்கள் எல்லாமே வந்து இந்த யோகாசனம், பிராணாயாமம் இதெல்லாம் பண்ணி தான் வந்து நீண்ட காலம் உணவுகளே எடுத்தாமல் ஆரோக்கியமாக 120 வருஷத்துக்கு மேலே கூட அவங்களால வாழ முடிஞ்சுது. ஸோ அதனால் இப்போ நம்மளும் அதே ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா எந்த ஒரு வியாதியும் வராமல் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஒரு 3 to 4 months ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? மேடம் என் பேர் வந்து மோகன், பாண்டிச்சேரி பக்கத்துல இருந்து பேசுறேன். ஓகே மோகன், இப்போ யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் கேட்கணும் மேடம். உங்க வயசு சார்? என் வயசு 42. ஓகே சார், உங்களோட கேள்வி என்ன சார்? இந்த முழங்கால் முழங்கை தலையில மட்டும் இந்த சோரியாசிஸ் இருக்கு மேடம், ஒரு 3 வருஷமாவே இருக்கு. 3 மாசமா இருக்கு? ஓகே, 3 வருஷமா இருக்கு மேடம். 3 வருஷமா இருக்கு? ஆமா மேடம். அது ட்ரீட்மென்ட் எடுக்கும் போது போகுது, திரும்பி திரும்பி அது வருது, தண்ணி வடிது, செதில் செதிலா வருது. ஓகே, ரத்தம் வருதா? ஆமா மேடம், சுருஞ்சம்னா ரத்தம் வருது, ரத்தம் லைட்டா வந்துட்டே தான் இருக்கு மேடம். ஓகே சார், இது முழுமையாக குணப்படுத்திடலாம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இப்போது ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு 3 மந்த்ஸ் மட்டும் ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலில் வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னாலே பெர்மனெண்ட்டாக க்யூர் பண்ண முடியும். ஸோ இப்போது தோல் வியாதிகள் மட்டும் இல்லாமல் எந்த ஒரு வியாதிகளுக்குமே வந்து மூலிகை மருந்து கொண்டு நம்ம 100% வந்து குணப்படுத்த முடியும். ஸோ இப்போது அந்த காலத்தில் வந்து இது மாதிரி தோல் வியாதிகள் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி மூலிகை மருந்து கொண்டு தான் வந்து குணப்படுத்துனாங்க. இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய ரிசர்ச்சர்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ எங்களோட மூலிகை வந்து நாங்கள் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சஞ்சீவி மூலிகை அண்ட் காயக்கல்ப மூலிகை கொண்டு உங்கள் ரத்தத்தை வந்து பியூரிஃபை பண்ணுறதுனால தான் 100% ஷார்ட் பீரியட்லேயே உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்க முடியுது. ஸோ மறுபடியும் வராமல் பார்த்துக்கோ. உங்களுக்கு பிளட்டு வந்து ஒன்ஸ் நம்ம கிளென்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே இந்த ப்ராப்ளம் வந்து மறுபடியும் வராது. ப்ளஸ் நீங்கள் அதை நம்ம தோலை வந்து பாதுகாக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே 6 மாதத்துக்கு ஒரு முறை பேதிக்கு மருந்து எடுக்கிறது, அன்றாடம் வந்து ஒரு 3 to 4 லிட்டர் வந்து உங்கள் உடல் எடைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி குடிக்கிறது, ப்ளஸ் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து எப்பவுமே வறட்சி இல்லாமல் பார்த்துக்கிறது, இந்த மாதிரி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாலே தோல் வியாதி உள்ள எந்த நபராக இருந்தாலுமே திரும்ப திரும்ப வியாதிகள் வராமல் பார்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து இப்போது இந்த வெட்பாலை தைலம் அப்படிங்கிறது நீங்கள் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். வெட்பாலை இலை வந்து நடுவில் இருக்கிற அந்த காம்புகள், நரம்புகள் எல்லாமே எடுத்துட்டு தேங்காய் எண்ணெயில் வந்து ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் ஒரு 48 நாள் வந்து வெயிலில் வச்சு வச்சு எடுக்கணும். ப்ளஸ் நீங்கள் அது வெளியில் தேய்ச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாலே அந்த செதில் உதிரது உங்களுக்கு படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். ஒரு வாரத்துலேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும்.
இது கூட வந்து நீங்க இந்த மருந்தை வந்து நாங்க ஸ்பெஷலா வந்து இது கூட இந்த வெட்பாலை தைலத்தோட நிறைய வீரமிக்க மருந்துகள் எல்லாமே சேர்ந்து ஒரு டானிக் மட்டும் உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு கொடுப்போம். இதை எடுக்கும்போது உங்களுக்கு நார்மல் ஸ்கின் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த சோரியாசிஸ் பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம், கண்டிப்பாக வந்து குணப்படுத்திடலாம். நம்ம நிகழ்ச்சியில் சர்ம நோய்கள், சர்மத்தை எப்படி பாதுகாத்துக்கிறது, சர்மம் எந்த அளவுக்கு அவசியமான விஷயமா இருக்குன்னு பல விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். தொடர்ச்சியா பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க, உங்க பேர் என்ன? கொஞ்சம் குடிப்பீங்க? தண்ணி வந்துட்டு நான் கம்மியாக தான் மேம் இது பண்ணுவேன். ஓகே, ஸோ இது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ நார்மலாக நம்ம வெளியில் எங்கேயுமே இல்லாமல் வீட்லேயே இருந்தோம் அப்படின்னு சொன்னாலுமே நமக்கு 3 லிட்டர்ஸ் தண்ணி நம்ம உடலுக்கு எடுத்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா அப்போ தான் வந்து பாடியில் வந்து கழிவுகள் எல்லாமே வெளியேறும், ப்ளஸ் மெட்டபாலிசமும் நார்மலாக இருக்கும். நம்ம உடலில் நம்ம உணவு எடுக்கிற உணவும் வந்து முழுமையாக செரிமானம் ஆகிறதுக்கு தண்ணி வந்து ஒரு முக்கியமாக இருக்குது. தண்ணி கம்மியாக குடிச்சிங்க அப்படின்னா அஜீரணம் உண்டாகும். அதனால நீங்க தண்ணி எடுக்கிறது ஒரு 3-4 லிட்டர்ஸ் வந்து நீங்க கவனிச்சுக்கோங்க. அது கூட வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சி தலை குளிச்சாலே போதும். வாரத்துல ஒரு நாள் வந்து நல்லெண்ணெய் வந்து ஹீட் பண்ணும்பொழுது ஒரு 2 தேக்கரண்டி, இப்போ வந்து 200 ml வந்து நல்லெண்ணெய் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 2 ஸ்பூன் வந்து சீரகம் வந்து நீங்க போட்டு நல்லா வந்து காய்ச்சும் பொழுது உங்களுக்கு அந்த சீரகம் எல்லாமே மேல வந்து மிதந்துட்டு வரும். அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயை கொண்டு நீங்கள் உடல் முழுக்க வந்து தேய்ச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் வெந்நீரில் குளிக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது. இப்போ வந்து ஒரு சிலர் எண்ணெய் தேய்ச்சிட்டு பச்சை தண்ணியில் குளிப்பாங்க, அது வந்து டோட்டலாக உங்களுக்கு ரிவர்ஸ் ஆக்ஷன் நடக்கும். அதனால் எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கும்போது வெந்நீரில் தான் குளிக்கணும். அன்றைக்கி பகல் ஃபுல்லாக வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற ஃபுட்ஸ் நீங்கள் எடுத்துக்கணும். பகல் தூக்கம் வந்து தவிர்க்கணும். அன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 லிட்டர்ஸ் நீங்கள் தண்ணி குடிக்கணும். எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கும் போது நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணலாம். நம்ம பாடியில் இருக்கிற ஹீட் வந்து வெளியில் போகிற மாதிரி இருக்கும், கண்களில் வந்து எரிச்சல் ஏற்படும், உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணங்கள் எல்லாமே நம்ம எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கும் போது உங்களுக்கு நார்மலுக்கு கொண்டு வர ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதுக்கடுத்து வெந்தயம் வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு வந்து மருந்தாக இருக்குது. வெந்தயம் வந்து 1 ஸ்பூன் நைட்டு வந்து தண்ணீரில் ஊற வச்சுருங்க. அடுத்த நாள் காலையில் நீங்கள் அந்த வெந்தயத்தோடு சேர்த்து அந்த தண்ணியும் குடிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பாடி வந்து நார்மலாக இருக்கும். உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள் இருக்கிற உஷ்ணம் எல்லாமே இது குறைய ஆரம்பிச்சிடும். ஓகே சார், தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். இந்த டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் நதியா மேடம். எங்க இருந்துமா கூப்பிடுறீங்க? மயிலாடுதுறையில இருந்து பேசுறேன் மேடம். ஓகேமா, இப்போ யாருக்காக மக்கிட்ட தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம் பேசணும். ஓகே, உங்க வயசு என்னமா? எனக்கு 33 வயசு ஆகுது மேடம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, பேசலாம். வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் மேடம், எனக்கு சோரியாசிஸ் ப்ராப்ளம் இருக்கு, மூல நோய்க்காக இருக்கு மேடம். ஓகேமா, அந்த சோரியாசிஸ்ல கையில வந்து தோல் மாதிரி உரியுது. ஓகே, அப்புறம் மார்புக்கு கீழே வந்து லைட்டா சிகப்பா இருக்கு மேடம். ஓகே, எப்பயாவது வெடிப்பு மாதிரி ஏற்படுது மேடம், அது எந்த ப்ராப்ளம் இருக்கு மேடம்? சரிம்மா, மூல நோய் வந்து ஆசன கீழே சத மாதிரி இருக்கு மேடம். ஓகே, அது டைட்டா மோஷன் போச்சுன்னா எரிச்சல், கடுகடுப்பு, அரிப்பு இருக்கு மேடம். சரிம்மா, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மலச்சிக்கல் இல்லாம பாத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு இந்த பைல்ஸ் வந்து வராது. ஸோ நீண்ட வருஷமா உங்களுக்கு இது மலச்சிக்கல் இருந்ததுனால தான் இப்போ அது மூலமா உங்களுக்கு மாறி இருக்கு. ஸோ இதை பத்தி கவலைப்படாதீங்க, அறுவை சிகிச்சை மேற்கொள்ளணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இப்போ யாருக்கெல்லாம் வந்து பைல்ஸ் வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு ஃபியூச்சர்ல வந்து ஹார்ட்ல ஒரு சில ப்ராப்ளம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால மூலிகை மருந்து கொண்டு இது குணப்படுத்திடலாம்.
இப்போ அன்றாடம் வந்து நீங்கள் ஒரு இரண்டு முறை வந்து மலம் கழிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ தண்ணீர் வந்து நிறைய குடிங்க, ஒரு 3 லிட்டர் தண்ணி குடிங்க. மெயினாக வந்து நார்ச்சத்து உள்ள பொருட்கள் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கணும். கீரை வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ரிசல்ட்டாக கொடுக்கும். ஸோ நீங்கள் நார்ச்சத்து வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது கீரையில், அது கூட பச்சை நிறத்தில் என்னென்ன காய்கறிகள்லாம் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிறது நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. அதுக்கடுத்து கருணக்கிழங்கு நீங்கள் அன்றாடம் வாரத்தில் ஒரு 3 நாட்கள் கருணக்கிழங்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு மோஷன் வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிச்சிடும். கிழங்கு வகைகளிலே வந்து கருணை வந்து ரொம்ப நல்லது மூலத்துக்கு. அதுக்கடுத்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் இது மூணுமே வந்து நல்லா பொடி பண்ணிக்கணும். கடுக்காய் வந்து நீங்கள் தோல் மட்டும்தான் எடுத்துக்கணும், உள்ளே இருக்கிற பருப்பு நீங்கள் எடுக்கக்கூடாது. ஸோ எல்லாமே பொடி பண்ணிவிட்டு நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் 5 லிருந்து 8 கிராம் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அடுத்த நாள் மோஷன் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக போக ஆரம்பிச்சிடும். மோஷன் ஃப்ரீயாக போச்சுனாலே உங்களுக்கு அந்த எரிச்சல், நமிச்சல் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். ரொம்ப கடுமையான மோஷன் போகிறதுனால தான் உங்களுக்கு அந்த ஸ்கின்ல வந்து பிளவு ஏற்பட்டு உங்களுக்கு அரிப்பும் வந்து ஏற்படும். அதனால் தேங்காய் எண்ணெய் மட்டும் ஆசன வாயில் தடவிக்கோங்க. டெய்லி வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிளவுகள் எல்லாமே படிப்படியாக ஆற ஆரம்பிச்சிடும். அது கூட வந்து நீங்கள் துத்தி இலை உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிது. இப்போது துத்தி இலையை வந்து நீங்கள் உள்ளுக்கும் எடுக்கலாம், அதே வெளிப்பிரயோகமாக பயன்படுத்தலாம். எப்படி அப்படின்னா, துத்தி இலையை வந்து ஃபஸ்ட்டு தண்ணியில் நல்லா வேக வச்சுட்டு எடுத்து அதில் அந்த இலைகள் கொண்டு விளக்கெண்ணெயில் லைட்டாக வதக்கிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணி அந்த மூலத்தில் வந்து பேக் மாதிரி போடுங்க. டெய்லி நைட்டு படுக்கும்போது பேக் மாதிரி போட்டிங்கன்னா அந்த தோல்கள் வந்து நல்லா சுருங்க ஆரம்பித்து நமக்கு உள்ளே போக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு படிப்படியாகவே வந்து கரைய ஆரம்பிச்சிடும். இது வந்து மூலிகை மருந்து கொண்டு குணப்படுத்திடலாம். இப்போது அதுக்கடுத்து சோரியாசிஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முறையான ட்ரீட்மெண்ட் ஒரு 3-4 மாத காலம் நீங்கள் எடுக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது. இப்போ எங்கள் ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு மருந்துகளுக்கு வந்து நாங்கள் கொடுக்கும் பொழுது அது உடலில் இருக்கக்கூடிய மற்ற பிரச்சனைகளும் சரி செய்யுது. ஸோ உங்களுக்கு தோல் நோய்க்கு நாங்கள் மருந்து கொடுக்கும் பொழுது உங்கள் மூலமும் உங்களுக்கு சரியாயிடும். இதை பற்றி கவலைப்பட வேண்டாம், ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பாருங்கள். ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? நந்தினி மேம். எங்கேருந்துமா கூப்பிடுறீங்க? திருநெல்வேலி மாவட்டத்துலேருந்து கூப்பிட்றேன். ஓகேம்மா, இப்போ யாருக்காக மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தான் மேம் கேட்கணும். உங்கள் வயசுமா? 25. ஓகேம்மா, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். டாக்டர் கவிதா இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்க. டாக்டர், எனக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு. இந்த கையிலையும் முட்டுக்கு கீழேயும் ஒரு மாதிரி புள்ளி புள்ளியா சோக் சோப்பா வருது, சொரிஞ்சா. ஓகேம்மா. ஆமா, அதுக்கப்புறம் அரிப்பும் அது அதிகமா இருக்குது. இது பண்ணி டைம்லதான் அப்படி இருக்குது. ஓகே. இது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எங்க தாத்தா வந்து அங்கதான் பாத்துருந்தாங்க. அவங்க தான் இப்ப எங்களுக்கு சொன்னாங்க இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, சரியாயிருந்து. சரிம்மா. அதான் இப்ப சின்னதா ஏதாவது டிப்ஸ் கொடுத்தீங்கன்னா நான் வீட்டுல ட்ரை பண்ணுவேன். நெக்ஸ்ட் நான் ஹாஸ்பிட்டல் வந்து பாக்கலாம்னு இருக்கேன் மேம். ஷூர்மா, கண்டிப்பா. இப்போ வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளே வந்து உங்க வீட்டுல ஒரு ஃபேமிலி உள்ள ஒரு மெம்பர்ஸாவே இருக்காங்க. இப்ப எதனாலன்னா நிறைய பேருக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம் வந்து கியூர் பண்ண முடியுமா? அது சோரியாசிஸ்னு இல்ல, நிறைய பிரச்சனைகள், அர்டிகேரியா, எக்ஸிமா, இது மாதிரி நிறைய தோல் வியாதிகள் இருக்கு. அது எல்லாமே வந்து குணப்படுத்த முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. கண்டிப்பாக வந்து மூலிகை மருந்து கொண்டு குணப்படுத்த முடியும். ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலில் நாங்கள் எதனால குணப்படுத்துகிறோம் அப்படின்னா காயக்கல்ப மூலிகை கொண்டு நாங்கள் மருந்துகள் தயாரிக்கிறதுனால தான் 100% ரிசல்ட் கொடுக்க முடியுது. ஸோ இப்போ உங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம்க்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்கின்னு வந்து எண்ணெய் பிசுப்பிசுப்பு தன்மை எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸ்கின் வந்து ட்ரை ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு 3 மணி நேரத்துக்கு ஒரு முறை வந்து தேங்காய் எண்ணெய் மட்டும் அப்ளை பண்ணிக்கிட்டே வாங்க. நீங்கள் உணவில் வந்து பார்த்தீங்கன்னா அருகம்புல் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அருகம்புல் வந்து காலையில் வெறும் வயிற்றில் கஷாயம் மாதிரி போட்டு ஒரு 100 ml நீங்கள் 2 வேளை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த எந்த விதமான தோல்வியாதிகள் இருந்தாலும் இந்த அருகம்புல் வந்து உங்களுக்கு நல்ல கை கொடுக்கும். இது கூட வந்து நீங்கள் மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும். இதுக்கு ரொம்ப முக்கியம் வந்து ஜாதிக்காய். ஜாதிக்காய் வந்து நல்லா பொடி பண்ணி 1/2 டீஸ்பூன் வந்து உணவுக்கு அப்புறமா, இரவு உணவுக்கு அப்புறமா நீங்கள் எடுத்தீங்கன்னா மோஷன் வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிச்சிடும். இதிலே உங்களுக்கு கியூர் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் இதே ட்ரீட்மெண்ட் வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். சோப் அவாய்ட் பண்ணிவிட்டு குளியல் பொடி கொண்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இஃப் சப்போஸ் உங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்ததுன்னா ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பாருங்கள். கண்டிப்பாக ஒரு 3-6 மந்த்ஸில் பெர்மனன்ட் ரிசல்ட் கொடுத்துடலாம். ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. இப்போ சர்மம் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப அழகாக இருக்கணுன்ற அவசியம் இருக்குது. சர்மத்தை பாதுகாக்கிறாங்க, பட் இதை தாண்டி வந்துட்டு சர்ம நோய் வந்துட்டு பிறகு மருந்துகள் சாப்பிட்றாங்க. ஸோ திரும்ப விட்ட பிறகு வருமான்ற பயம் இருக்குது பல பேருக்கு. ஸோ வருமா வராதா மேம், கம்ப்ளீட் கியூர் கிடைக்குமா?
கண்டிப்பா சரும நோய்க்கு வந்து மூலிகை மருந்து கொண்டு கம்ப்ளீட்டா நம்ம கியூர் பண்ண முடியும். என்ன காரணம் அப்படின்னா, ரெண்டு சைடுமே பிரச்சனை இருக்கு. இப்போ எங்க மூலிகை மருந்துகள் வந்து நான் ஃபர்ஸ்ட் கொடுக்கும்பொழுது பாடியில வந்து கிளென்ஸ் பண்றது தான் மருந்து கொடுப்போம். உடல்ல வந்து கழிவுகள் தேங்கி இருக்கு, அதை வந்து வெளியேற்றுறதுக்கு மருந்து கொடுக்கும்பொழுது ஒரு 3 to 4 times வந்து ஒரு நாளைக்கு மோஷன் வந்து ஃப்ரீயா போக ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து வந்து நாங்கள் உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாமே ஸ்ட்ரென்தன் பண்றோம். மெயினா வந்து லிவர் மெட்டபாலிசம் நார்மலா இருக்கணும். நம்ம உணவா இருக்கட்டும் மருந்தா இருக்கட்டும், நம்ம எடுக்கும் பொழுது அது ப்ராப்பராக வந்து அந்த உடம்பு வந்து உரியணும். உறிஞ்சாதான் நமக்கு ரிசல்ட் வந்து தெரியும். ஸோ கழிவுகள் இருக்கும்பொழுது நம்ம வீரியமிக்க மருந்துகள் எடுத்துக்கிட்டாலுமே ரிசல்ட் வந்து நமக்கு கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எதனால 100% ரிசல்ட் கொடுக்க முடியுதுன்னா, பிளட்டை வந்து பியூரிஃபை பண்ணுறோம். பிளட் பியூரிஃபை இது ரொம்ப ரொம்ப அவசியம். தோல் வியாதிக்குன்னு இல்லை, எந்த ஒரு விதமான வியாதிக்கும் வந்து பிளட்டு வந்து பியூரிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னால திரும்ப திரும்ப வராமல் பார்த்துக்கலாம். அப்போ அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, அன்றாடம் வந்து 2 முறை வந்து மலம் கழிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கடுத்து வாரத்தில் ஒரு நாள் எண்ணெய் தேய்த்து தலை குளிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். தோல்வியாது இருக்கு இல்லை எல்லாருமே வந்து கண்டிப்பாக எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, ரொம்ப கெமிக்கலான சோப் சேல் எல்லாமே அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம மூலிகை பொடி கொண்டு நம்ம குளியல் எடுக்கும் பொழுது நமக்கு எந்த ஒரு ஸ்கின் ப்ராப்ளமும் வராது. வந்தாலும் அதோட தாக்கத்தை வந்து படிப்படியாக வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து வந்து நம்ம யூஸ் பண்ணுற அந்த ஆயில், நம்ம தலைக்காக இருக்கட்டும் உடம்புக்காக இருக்கட்டும், நம்ம இப்போ வந்து தோல் வந்து வறட்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேங்காய் எண்ணெய் தவிர்த்துட்டு மற்ற லோஷன்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அது எல்லாமே நமக்கு நம்ம தோலில் இருக்கக்கூடிய அந்த துவாரங்கள் எல்லாமே வந்து அடைப்பு ஏற்படும். அதனால் தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஸ்கின் வந்து நார்மலுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ யாராக இருந்தாலுமே சரி, 6 மாதத்துக்கு ஒரு முறை பேதி மருந்து எடுக்கிறது ஒரு ஆரோக்கியமான விஷயம். அது கூட வந்து வீரமிக்க மூலிகை மருந்துகள், காயக்கல்ப மூலிகைன்னு எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம உடம்பை வந்து என்றைக்குமே வந்து நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக கல்பமாக வச்சுக்கோ, கல் மாதிரி நம்ம உடம்பு வந்து வச்சுக்கோ, எந்த ஒரு வியாதியும் வராமல். ஸோ அந்த மாதிரி மூலிகை வந்து அன்றாடம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, கடுக்காய், பொன்னாங்கண்ணி கீரை இதெல்லாம் வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு காயக்கல்ப மூலிகை. ஸோ வாரத்தில் ஒரு நாள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு எந்த ஒரு வியாதியும் வராது. சரும நோய்கள் இல்லை, எல்லா விதமான நோய்களும் வராமல் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? உங்கள் பேர் ரஞ்சினி மேம், கள்ளக்குறிச்சிலேருந்து பேசுகிறேன். ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேம் கேட்குறேன். உங்கள் வயசுமா? வயசு 25 மேம். டாக்டர் நேபல் தான் இருக்காங்க, பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்கம்மா. மேம், எனக்கு டேண்ட்ரஸ் ப்ராப்ளம் ஒரு 6 மாசமா இருந்துச்சு. ஓகே. அது பாத்தீங்கன்னா இப்போ நெத்திலன்னா அப்படியே ஒரு மாதிரி அலர்ஜி மாதிரி வந்து கருப்பு கருப்பா ஆயிடுச்சு. ஓகே. அரிப்பு அதிகமா இருந்தது மேம். இப்ப காது பின்னாடியும் அந்த மாதிரி அரிப்பு அதிகமா வந்து சேர்ந்துச்சு மேம் அந்த இடத்துல. சரிம்மா, காதுக்கு பின்னாடியும் உங்களுக்கு தோல் மாதிரி உரியதா? ஆமா மேம், தோல் உரியது, அரிப்பு அதிகமா இருக்கு. ஓகேம்மா, இது வந்து டேண்ட்ரஃப் கிடையாது சரிங்களா. இப்போ காது மடலுக்கு பின்னாடி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஸ்கேல்ப் சோரியாசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தலையில் இருக்கக்கூடிய அந்த சோரியாசஸ் வந்து உங்களுக்கு டேண்ட்ரஃப் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயப்பட வேண்டாம், ஒரு 3 மந்த்ஸ்லேயே குணப்படுத்திக்கலாம். காது மடலுக்கு பின்னாடி வருது அப்படின்னு சொன்னாலே நமக்கு அதுவும் தோல் மாதிரி செதில் மாதிரி உரிய ஆரம்பிக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து சோரியாசஸ் தான். ஸோ நீங்கள் இதை நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், ஒரு 3 மந்த்ஸ் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலே சரியாயிடும். இப்போதைக்கு வந்து நீங்கள் வேப்ப எண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இது மூணுமே நீங்கள் ஈக்குவலாக வந்து எடுத்துக்கிட்டு லைட்டாக வந்து சூடுபடுத்திட்டு நீங்கள் ஸ்கேல்ப்பில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் குளியல் பொடி மூலியமாக குளிக்கணும். அப்போ உங்களுக்கு வந்து அந்த தோள்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நார்மல் கண்டிஷனுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் சிவனார் வேம்பு அப்படின்னு ஒரு மூலிகை இருக்குது, அது கூட கார்போக அரிசி, கருஞ்சீரகம், பற்பழாகம், வெட்டிவேர் இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஈக்குவல் அமௌண்ட்டாக நீங்கள் வாங்கிட்டு நல்லா வந்து பொடி பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணுங்கள். தலைக்கு வந்து ஒரு பேக் மாதிரி நீங்கள் போட்டு ஒரு 20 நிமிஷம் கழித்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தலையில் இருக்கக்கூடிய அந்த அரிப்பு எல்லாமே வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். ப்ளஸ் இன்டர்னலாக நீங்கள் மெடிசன்ஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பாருங்கம்மா, கண்டிப்பாக ஒரு 3 to 6 மந்த்ஸ்லேயே உங்களுக்கு பெர்மனன்ட் ரிசல்ட் கொடுத்துக்கலாம். ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இன் லைனில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். அது டாக்டர் ஆன் கால். மேம், என் பேர் சாந்தி. எங்கேருந்துமா கூப்பிடுறீங்க?
திருநெல்வேலி மாவட்டம் மேம். ஓகே, இப்போ யாருக்காக சாந்தி கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காண்டி தான் மேம் கேட்கணும். உங்க வயசு மேம்? இருக்கு, எனக்கு 30 வயசு ஆகுது மேம். ஓகேம்மா, பேசலாம். வணக்கம். குட் மார்னிங் மேம். மேம், காலில் வந்து பாதத்து மேலே ஸ்கின் ப்ராப்ளம் மாதிரி இருக்கு மேம். ஓகே, அலர்ஜி மாதிரி தான் இருந்தது. அது அரிப்பு ரொம்ப இருக்குன்னு சொரிஞ்ச உடனே அப்படியே சிவந்து தடுப்பு தடுப்பா ஆயிருது மேம். ஓகேம்மா, உங்களுக்கு கால் மாதிரி உதிருது, தண்ணி பட்டா எரிச்சல் அதிகமா இருக்கு மேம். ஓகேம்மா, தோல் மாதிரி உதிருதா உங்களுக்கு? இல்ல மேம், தோல் மாதிரி வரல, தண்ணியில கால் பட்டோன்னா அப்படியே நீர் கோத்துருது மேம். ஓகேம்மா. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற செப்பல்ஸ் வந்து நீங்கள் பார்க்கணும். அது வந்து நீங்கள் ரிப்பீட்டடாக வந்து நீங்கள் இந்த கெமிக்கல் சார்ந்த செப்பல்ஸ்லாம் இப்போ வருது. நம்ம மெயினாக வந்து இந்த ரப்பர்னாலேயும் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வருதும். ஸோ செப்பல்ஸ் வந்து நீங்கள் டோட்டலாக மாற்றிடுங்க. அதுக்கப்புறம் டெய்லி நைட்டு நீங்கள் படுக்கும்போது வேப்ப இலை மஞ்சள் இது ரெண்டும் பேஸ்ட் மாதிரி பண்ணி பேக் மாதிரி போடுங்க. உங்களுக்கு இருக்க அந்த அரிப்புகள் எல்லாமே குறைஞ்சிடும், ப்ளஸ் அந்த நீர் வடிகிறது உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஜஸ்ட் அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு அரிப்பு இருக்குது அப்படின்னா இந்த மஞ்சள் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆன்டி பாக்டீரியல் ஆக்ஷன். ஸோ அதையும் நீங்கள் வந்து உள்ளுக்கே எடுத்துக்கலாம். ஒரு டம்ளர் வெந்நீரில் ஒரு 3 சிட்டிகை வந்து மஞ்சத்தூள் சேர்த்து நீங்கள் உள்ளுக்கு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். இது கூட வந்து நீங்கள் அருகம்புல் கஷாயம் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். தோலில் வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே அருகம்புல் வந்து கம்ப்ளீட்டாக சரி பண்ணும். ஸோ அருகம்புல் கஷாயம் 50 ml மட்டும் காலையிலேயே மத்தியானம் நைட்டு 3 வேளையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. சாப்பிட்டதுக்கப்புறமா உங்களோட பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். இஃப் சப்போஸ் உங்களுக்கு திரும்ப இந்த ப்ராப்ளம் வந்து இருக்குது, மறுபடியும் இந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா ஆர்ஜிஎல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பாருங்கள். ஒரு 3 மந்த்ஸ்லேயே கியூர் பண்ணிக்கலாம். ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன? என் பேர் அக்ஷயா மேம், வேலூர்ல இருந்து கால் பண்றேன் மேம். ஓகேம்மா, இப்ப யாருக்காக மேம் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேம் கேட்கணும். உங்க வயசுமா? 23 மேம். உங்களோட சந்தேகம் என்னமா? சோரியாசிஸ் மாதிரி இருக்கு மேம், அதான் மேம் கிட்ட கேட்கணும். வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் மேம், எனக்கு வந்துட்டு மேல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சேகப்பு சேப்பா நமச்சல் மாதிரி வந்துச்சு மேம். ஓகேம்மா, அதுக்கு ஆயின்மெண்ட் ஆயில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். சரி, இப்போ அது வந்துட்டு கொஞ்சம் பேட்ச் பேட்சா தோல் உரியுது மேம். ஓகேம்மா, இப்போ ஒன்ஸ் நீங்க தோல் உரியுது அப்படின்னா கண்டிப்பா நீங்க அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் வந்து எடுக்கணும். இப்போ என்ன சோப் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? சோப் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா குளிக்கிறதுக்கு? இல்ல மேம், அது அவங்க கொடுத்த சோப் இல்ல, நானே தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேம்மா, இப்போ ஸ்கின் ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னு சொன்னாலே சோப் யூஸ் பண்ணுறது முற்றிலும் தவிர்க்கணும். குளியல் பொடி மூலிமா தான் குளிக்கணும். ப்ளஸ் உங்களுக்கு ஒன்ஸ் இந்த தோல் வந்து உரிய ஆரம்பிக்குது அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து அதுக்கு அடுத்து வந்து ப்ளீடிங் வந்து வர ஆரம்பிச்சிடும். இதுக்கு ஒரு 3 மந்த்ஸ் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களுக்கு வந்து நாட்டு மருந்து கடையில் நெல்லி வற்றல் பொடி, இம்பூரல் பொடி இது ரெண்டுமே உங்களுக்கு கிடைக்கும். இல்லை நீங்கள் வாங்கி கூட நீங்கள் பொடி பண்ணிக்கலாம். இந்த இம்பூரல் வேர்பட்டை பொடியும் நெல்லிக்காய் வற்றல் பொடியும் உங்களுக்கு சம அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி 5 கிராம் மட்டும் நீங்கள் வெந்நீரில் எடுத்துக்கிட்டே வாங்க. உங்களுக்கு படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். ஒரு 15 டேஸில் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். இருந்தாலும் நீங்கள் ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெர்மனண்ட் ரிசல்ட் கொடுத்துடலாமா, இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன? பேர் சுப்பிரமணியம், திருச்சி மாவட்டம், கோரங்குச்சி. ஓகே, இப்போ யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு தான் மேடம். உங்க வயசு சார்? 39. பேசலாம் சார், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் சார், சொல்லுங்க. வணக்கம் மேடம், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டு லெஃப்ட் கால் ரெண்டு கால் கை ரெண்டுலுமே வந்து ரத்த குழாய் அடைப்பு இருக்கு மேடம். அடைப்பு இருக்குன்னு சொன்னாங்களா? ஆ மேடம், தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் ட்ரீட்மெண்ட் பார்த்தேன் 2 மந்த்ஸ். ஓகேங்க சார், 2 இயர்ஸாக வந்து அளவு மெடிசன் சாப்பிட்டுருக்கு மேடம். இது வந்து நமக்கு இந்த நிரந்தர தீர்வு வேணுங்க. ஓகே, உங்களுக்கு ஸ்கின்னோட கலர்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சா? பிளாக்காக இருக்குங்களா? புள்ளி புள்ளியாக இருக்கு மேடம், மொளகு மொழிகிட்ட மட்டும். ஓகே, பட் ஆனால் ஸ்கின்னோட கலர் வந்து டோட்டலாக வந்து கருப்பாக மாறிடுச்சா? இல்லை, டோட்டலாக மாறல, அவங்க அப்பப்போ அந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடு அந்த மொழிகிட்ட மட்டும் கருப்பு கருப்பாக இருக்கு மேடம். அது மாதிரி இருக்கு. ஓகே சார், நீங்கள் ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு ஆர்ஜர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பாருங்கள். ஸோ அந்த ஸ்கின்னோட கலர் வந்து நாங்கள் பார்க்கணும், அது எந்த அளவுக்கு இருக்குது. ஃபுல்லாக வந்து உங்களுக்கு
அந்த சப்ளை வந்து ஃபுல்லாக கட் ஆயிடுச்சு, பிளாக் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஸ்கின்னோட டோன் வந்து மாறி இருக்கும், கலர் சேஞ்சஸ் இருக்கும், ப்ளஸ் வந்து கால் வீக்கம் இருக்கும். ஸோ அது நேரில் பார்க்கறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. ஸோ உங்கள் ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து பாருங்க. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன? வணக்கம் சார், பேர் கார்த்திக் மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க கார்த்திக்? மேடம், நான் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பட்டினம் மேடம். ஓகே, இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு அதான் மேடம். உங்க வயசு? வயசு 28 மேடம். பேசலாம் சார், சொல்லுங்க சார். வணக்கம். வணக்கம் மேடம், சொல்லுங்க. மேடம் ஒண்ணு இல்ல மேடம், என் வாசனை தெரிஞ்சு 3 மாசம் மூக்குல எந்த ஸ்மெல் தெரிய மாட்டேங்குது. ஓகேங்க சார். சளி அடிக்கடி பிடிக்குதுங்களா? ஆமா மேடம், 3 மாசம் அப்படியே தான் மேடம் இருக்கு, சளி பிடிச்சிருக்கு. ஓகே ஓகே. மூக்குல எல்லாம் தண்ணி மாதிரி வடியுதுங்களா? அதெல்லாம் இல்ல மேடம், வந்து காலையில இருந்துச்சா ரொம்ப கெட்டியா வந்துட்டு இருக்கு. ஓகே சார். ஓகே, இத பத்தி கவலைப்படாதீங்க. இப்ப நான் சொல்ற டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு ஸ்மெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா வந்து உங்களுக்கு நேசல் பாலிப் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு க்ரானிக்காக, அதாவது நீண்ட காலமாக இந்த நேசல் பாலிப் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு ஸ்மெல் இல்லாமல் இருக்குது. ஸோ இப்போ நான் சொன்ன டிப்ஸ்லாம் நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணி ஒரு 15 டேஸ்லேயே வந்து நல்லா வந்து உங்களுக்கு ஸ்மெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு வந்து விராலி மஞ்சள் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், அது வந்து விளக்கில் சுட்டுட்டு அந்த புகை, ஆமாம், விராலி மஞ்சள் விளக்கில் சுட்டுட்டு அதோட புகை மட்டும் நீங்கள் 2 நாசி துவாரத்துலேயும் வந்து நீங்கள் நல்லா இழுக்கணும். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து அது எதுவுமே தெரியாமல் இருக்கும், ஒரு 3 to 4 டேஸில் வந்து உங்களுக்கு அந்த பாலிப் வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த மஞ்சளோட புகை வந்து நீங்கள் அந்த நாசி துவாரங்களை நீங்கள் வச்சாலே அந்த புகை வந்து போயிட்டு உள்ள நல்ல ஆக்ஷன் கொடுக்கும். தொடர்ந்து வந்து நீங்கள் இதை டெய்லி நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதுக்கு அடுத்து வந்து மிளகு வந்து நீங்கள் ஒரு சின்ன ஊசியில் வந்து ப்ரிக் பண்ணிவிட்டு அதையும் நீங்கள் விளக்கில் சுட்டுட்டு அந்த புகையும் இழுக்கணும். ஸோ ஒரு நாளைக்கு வந்து விராலி மஞ்சள் புகை, அடுத்த நாள் வந்து மிளகோட புகை, இது ரெண்டுமே நீங்கள் வந்து சுவாச்சிட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஸ்மெல் வந்து வர ஆரம்பிச்சிடும். அது கூட வந்து உங்களுக்கு பூண்டு, நாட்டு பூண்டாக இருக்கட்டும், அதோட சாறு வந்து 1 தேக்கரண்டி எடுத்துக்கோங்க, 6 தேக்கரண்டி வந்து சுத்தமான தேன், இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு வேளை மட்டும் எடுத்துக்கிட்டே வாங்க. உங்கள் உடலில் இருக்கக்கூடிய அந்த சளி தொந்தரவுகள் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா கம்ப்ளீட்டாக சரியாயிடும். இதை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். இஃப் சப்போஸ் உங்களுக்கு திரும்ப நோயோட தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, சைனஸில் வந்து ரொம்ப இன்ஃபெக்ஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து திரும்ப திரும்ப இந்த ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் எங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த கஷாயங்கள் அண்ட் டானிக்ஸில் உங்களுக்கு ஒரு 2 மந்த்ஸ்லேயே நல்ல ரிசல்ட் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் இந்த நான் சொன்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். சப்போஸ் குணமாகலைன்னா ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பாருங்கள், கண்டிப்பாக கியூர் பண்ணி கொடுப்போம். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்னம்மா? இங்க இருந்து கூப்பிடுறீங்க? நிர்மலா பேரு, திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க. இப்ப யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தானுங்க. உங்க வயசுமா? வயசு 55. பேசலாம். ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்க. காலுக்கு மேல, பாதத்துக்கு மேல காலில் வண்டுகடியாட்ட பெருசா ஒரு அளவுக்கு இருக்குதுங்க. ரொம்ப கருப்பு, அரிப்பாவும் இருக்குது. சாப்பிட்டோம்னா அரிப்பு அதிகமா ஆயிக்குதுங்க. சரிம்மா, நீங்க உணவுல வந்து எந்த உணவை எடுத்தா இந்த அரிப்பு அதிகமா இருக்கு அப்படிங்கறத பாத்துட்டு அதை வந்து முற்றிலும் தவிர்க்கணும். அதுக்கடுத்து அருகம்புல் கஷாயம் மட்டும் காலையில மதியம் நைட்டு 3 வேளை 100 ml எடுத்துக்கோங்க, படிப்படியா குறைய ஆரம்பிச்சிடும். அது கூட வேப்ப இலை, குப்பை மேனி, மஞ்சள் இது மூணும் நீங்கள் பேஸ்ட் மாதிரி பண்ணி போடுங்கம்மா, படிப்படியாக உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். அது கூட வெயிலில் வந்து 1 மணி நேரம் அந்த சூரிய கதிர்கள் வந்து தோலுக்கு ரொம்ப நல்லது, அதையும் நீங்கள் 1 மணி நேரம் காமிச்சிட்டே வாங்க, குணமாயிடும். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் இந்த 1 hour ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சுங்க. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், திஸ் இஸ் கிரிட்டிகல் ஹெல்த். பை ஃபார் யூ ஆல்.